வயிற்றுல புண்ணு இருந்தால் தேங்காய் பால் குடிக்க சொல்லுவாங்க. அது தேங்காய் பாலையை நம்ம புட்டிங்க தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். நாங்கள் வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்துருந்தோங்க. அந்த தேங்காய் எல்லாம் அழகாக பற்ற போட்டு பிளாக்ல இருக்கிற அந்த டாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோங்க. எடுத்து தேங்காய் எல்லாம் கட் பண்ணுங்க பொடிசா. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரை கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மாவாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இது பாக்குறதுக்கு நல்லா வழு வழுன்னு இருந்துச்சுங்க. ஒரு ஜன்னி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வடி எட்டி எடுத்துட்டோங்க. தேங்காய் பால் செம்ம திக்கா இருந்துச்சுங்க. இதுல கொஞ்சமா கருப்பட்டி போட்டு குடிச்சு பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சுங்க. காலையில தேங்காய் பாலை வெறும் வயிற்றுல நம்ம குடிச்சோம்னா வயிற்று புண்ணு ஆத்துறது மட்டும் இல்லாம ஸ்கின் நல்லா டோன் ஆகுங்க. அதுல இருந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் தனியா எடுத்துட்டு அதே கால் கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாம இருக்கிற தேங்காய் பால்ல கால் கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை போட்டு கரைச்சிருக்க தேங்காய் பால ஸ்டவ்ல வச்சுக்கலாங்க. ஸ்டவ்ல வச்சு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு கிண்டி விடுங்க. பால் லைட்டா சூடு வந்தோன்னா நம்ம கார்ன்ஃபிளவரும் பாலும் சேர்த்து கரைச்சதை ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க. 2 செகண்ட்லயே பால் நல்லா திக்காயிருங்க. இது சூடு ஆற விடாம இந்த கிண்ணத்துல எல்லாம் அழகா தேங்காய் எண்ணெய் தடவி வச்சிருக்கங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் தடவி வச்சா இந்த புட்டிங் ஒட்டாம ஈஸியா இருக்குங்க. எடுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சு வைங்க. 2 மணி நேரம் செண்டு எடுத்து பார்த்தா நல்லா திக்கா இருக்குங்க. அது அழகா இப்படி லைட்டா ஒரு அமுக்கு அமுக்கணும்னா அழகா வந்துருங்க. மேல டெக்கரேட்காக துளசி இலை வச்சுக்கிறோம். டெக்கரேட்காக கொஞ்சமா சாக்லேட் தூவி விட்டோங்க. குழந்தைங்க தேங்காய் பால் குடிக்க மாட்டேன்றாங்க.